ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்ஸின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 கிளாஸ் வந்துட்டு 24 பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நிறைய தண்ணி ஊற்றி அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிங் அதில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன கட்டிங் வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளக்கெல்லாம் நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா பிடிக்கும். இப்போது தேவையான மசாலா போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு லெமன் ஜூஸ் வந்துட்டு அது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் மாதிரி இது கூடவே நம்ம வந்துட்டு தயிரும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு போதும். இதுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு கடாயை வந்துட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுருக்கேன். இது வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக. ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ மாதிரி நான் வெங்காயத்தை வந்துட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான வந்துட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் வந்துட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பேக்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் மாதிரி நான் தயிர் விட்டுருக்கேன். இதில் நான் வந்துட்டு நிறையா வந்துட்டு அரிசி வந்துட்டு நான் 8 கிளாஸ் எடுத்ததுனால நான் வந்துட்டு கொஞ்சம் அளவில் மசாலா அளவு வந்துட்டு கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அளவில் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு 6-7 பச்சை மிளகாய் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு ஒரு 2 வந்துட்டு லெமன் சேர்த்துருக்கேன். இதில் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு
இதை 10 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு இறக்கும்போது வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்துட்டு நல்லா கசக்கி விட்டு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாக்கா வேணாம். இப்போ நம்ம ரைஸ் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 2 வந்துட்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்டார் பூ வந்துட்டு சேர்த்துருக்கேன். 1 பட்டை, 2 பட்டை, 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு சாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு டிக்கா செய்யறதுக்கு 1 கேப்சிகம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிக்கா செய்கிற குச்சியில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இதை அந்த மாதிரி சிக்கனெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா கொத்தி விட்டுக்கலாம். அதில் நீங்கள் இந்த மாதிரி இல்லை, மைக்ரோவில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோவ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் தவாவில் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே, மைக்ரோவில் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தவாவிலையும் ஒன்றாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 வந்துட்டு நம்ம கொத்து வச்சுக்கலாம். இது நான் சொல்லும்போது தான் வந்துட்டு ப்ராசஸிங் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யும்போது நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மைக்ரோவேவில் வச்சிடலாம். 15 நிமிஷம் இது வந்துட்டு இருக்கட்டும். நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் வந்துட்டு சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். 70% வந்துட்டு வெந்ததும் நம்ம வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டிக்காவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். தம் போட ரெடி ஆக்கிடலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இது ரைஸ் போட்டுருங்க. கொஞ்சம் கிரேவி இது மேலே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சம் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்துட்டு ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதை கொஞ்சமாக அது மேலே விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு 1 லேயர் வந்துட்டு சிக்கனை இது மேலே வச்சுக்கலாம். இது மேலே வந்துட்டு 1 லேயர் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு அதே மாதிரியே நம்ம அரிசியை வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். வேக வச்சிருந்த ரைஸ் வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். இதே மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் மீதி இருக்கிற கிரேவியும் இது மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு வந்துட்டு இந்த கிரேவி அதுக்கு காரம் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு காரம் வந்துட்டு இன்னும் அதிகமாக தேவையாக இருந்தாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் வந்துட்டு இது மேலே எல்லாத்தையும் வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலேயும் வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லிலாம் அது மேலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் புதினா மல்லிலாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பழைய தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே வந்துட்டு இதை வச்சுட்டு 15-20 நிமிஷம்
வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை பிரட்டி விட்டு காட்டுறேன். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருந்துச்சு. நல்ல செம்மையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்தது சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.